ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட. ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து மேகமலை ரோட்டில் தான் இருக்கும். மேகமலைக்கு இன்றைக்கி போக போகிறோம் நான் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து. இது வந்து ஒன் ஆஃப் மை பக்கெட் லிஸ்ட்னு கூட சொல்லலாம். இது வந்து எப்படியாவது போயே ஆகணும் அப்படின்ற வந்து ஒரு ரொம்ப நாள் ஒரு ஆசை, ஒரு 2-3 வருஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அது வந்து நிறைவேறி இருக்குது. பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இன்றைக்கி வந்து போனீங்கன்னா நீங்கள் போனோம்னா நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். மேகமலைக்கு போய் அங்கே இருக்க எல்லா வியூஸும் உங்களை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போம். அப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அங்கே வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் மட்டும், சும்மா 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு எங்களோட ஜேர்னியை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா கீழே வந்து கீழேருந்து ஸ்ட்ரெயிட்டு நம்ம வந்து மேகமலை போக முடியாது. கீழேருந்து தென்பழனி போகணும், தென்பழனிலேருந்து மேகமலை போகணும். எங்கேயுமே நம்ம டேர்ன் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க மேகமலை வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகும்போதே சூப்பர் சூப்பர் வியூஸ்லாம் வந்து அப்படியே நம்ம பார்க்கும்போதே ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூஸ்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்படியே அந்த ரோட் சைட்ஸ் அது ஃபுல்லாக நீங்கள் எப்போயே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து போலீஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்மளோட ப்ரூஃப்ஸ்லாம் காமிக்கணும், லைசன்ஸ், ஆர்சி புக், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் 5:30 நம்ம வந்து கீழே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ண நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஸோ நாங்களும் வந்து உடனே நம்மளோட எங்களோட ஜேர்னியை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் சார். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான வியூஸ்லாம், சூப்பர் சூப்பர் வியூஸ்லாம் இருந்துச்சு. அதை பார்த்து நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்து இந்த ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கர்வ் கர்வாக போகும். அதில் பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அதை நீங்களும் இப்போ என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து மேலே நாங்கள் வந்து மேகமலைக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்கும். ஒரு வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே நான் காமிக்கிறேன், அப்படியே நீங்கள் மட்டும் பாருங்களேன். ஒரு லெவலுக்கு ஒரு புத்தி புத்தி பார்த்தீங்கன்னா எலிஃபேண்ட் கிராசிங் பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபேண்ட் கிராசிங். ஆனால் அந்த வியூ வந்து மிஸ் பண்ணக்கூடாது, டக்குன்னு எடுத்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, வேற லெவலாக இருக்குது. இந்த வியூவை மட்டும் இதே ரோட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு வச்சு எந்திரி வேற லெவலில். இந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் நான் நினச்சிக்கிட்டே இந்த வரணும். அதனால தான் வந்து இது ஒரு பக்கெட் லிஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு 2 வருஷம் எப்படியா வரணும் எப்படியா வரணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்துருக்கோம். செம்மையாக இருக்குது பிளேஸு. சிறப்பா பண்றீங்க. ஆனா சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் திருப்பி எங்களோட ஜேர்னி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர்பின் பெண்ட்லாம் வந்துச்சு, அப்புறம் இந்த பியூட்டிஃபுல்லான வியூஸ்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் போகும்போது காலில் போகும்போது அப்படியே நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போனோம். உங்களுக்கு நான் அந்த வியூஸ்லாம் காமிக்கிறேன், அப்படியே நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் வந்து அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் அப்படியே ஒரே மூவ் ஆகிட்டே இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. அதெல்லாம் நீங்களும் இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து காரை வந்து நிப்பாட்டிட்டு வந்து ஒரு இடம் பார்த்துருக்கோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுங்க, எனக்கு எக்ஸ்ப்ரெஸே பண்ண முடியல. ஒவ்வொரு வியூவும் செம்மையாக இருக்குது. இங்கே அப்படியே மேகம் க்ராஸ் ஆகுதுன்னா அப்படியே உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இப்போ
அங்கே பார்த்தீங்கன்னா இந்த அங்கனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கனுக்குள்ளே வந்து ஒரு சின்ன கிராமம் இருக்கும் அங்கே, அதெல்லாம் எவ்வளோ. ஆனால் நம்ம வந்து கேமராவில் வந்து மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன். ஆனால் நம்ம ஐ பாயிண்ட் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்ம வேறு லெவல் வியூங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ் வந்து வேறு லெவல் ரொம்பலே சீல் பண்ணலாம், இந்த பயங்கரமாக சீல் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூ வந்து என்ன சொல்கிறதுங்க, ஒர்த்து ட்ரிப்பு வேறு லெவல். இதுக்காக தான் நான் வந்து ஒரு நல்லா வெயிட் பண்ணேன் வெயிட்டுக்கு. ஆனால் வீடியோஸ் நான் அதுவுமே அவ்வளோவா பார்க்கவே இல்லை, பார்க்கக்கூடாது. நம்ம வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஐ பாயிண்ட் வியூலேருந்து சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் நான் எதுவுமே பார்க்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட் ட்ரிப், சூப்பராக சின்ன வியூ. மேகமலை ட்ரிப்பு வந்து நீங்கள் எப்படி வரணும்னா, கார்லயோ பைக்லயோ வந்தீங்கன்னா ஹெட்செட் போட்டுட்டு அந்த பையா சாங்கெல்லாம் போட்டுட்டு அப்புறம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நடந்தே வரலாம், நடந்து வந்தீங்கன்னா செலவு மிச்சம், நடந்து வந்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரில் வந்து வந்திருக்கோம், காரில் வந்து செகண்ட் கியருக்கு மேலே ஏற்றவே முடியல, ஃபுல்லாகவே ஏர் கன்டென்ட்டாக இருக்குது. ஆமாம், நீங்கள் டிரைவ் பண்ணுறதுனா கொஞ்சம் சீட் பெல்ட்லாம் போட்டு பார்த்து டிரைவ் பண்ணுங்கள், ஓவர் பிளைன் பிண்டாகவே இருக்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ஏதாவது சேஃப்டி இல்லாமல் வந்து ஏதாவது நடந்து போச்சுன்னா அப்புறம் ரோஹன் பொறுப்பு இல்லைங்க. அப்படி யாராவது ரோஹன் பொறுப்பாகணும்னு நினச்சிங்கன்னா லெட்டர் எழுதி வச்சுட்டு வாங்க, நீங்கள் வந்து ரோஹன் தான் பொறுப்புன்னு, அவ்வளோதான். சரி, என்ன பண்ணீங்க, வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஆல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்னும் நம்ம வந்து ஒர் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது மேலே வந்து போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே வாழ்ந்துடலான் இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குங்க. சரி, ஃபோட்டோ ஷூட்டை போடுவோம். ஏதோ ஒன்று என்னை பார்க்க, சரி 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 நடத்துங்க நடத்துங்க. சீஸ், ஏதோ ஒன்று என்னை பாட்டை போட்டு பூம் இங்கே வருண்ணே முரட்டு போட்டா இருக்கா போஸ்டே போட்டு. படிக்கட்டுலாம் அந்த கொடைக்கானல் கொடைக்கானல் இருக்க மாதிரி இருக்குல்ல, அப்படியே கொடைக்கானல் அந்த இங்கே வர்றோம். ஏய் வேற லெவல்ரா, சூப்பர் ட்ரிப்பா, சரியான ட்ரிப். எங்க வரும் பார்த்தீங்கன்னா அடிக்கிற வைப்பரை போடுறா, சுத்தமா தெரிய மாட்டேங்குது. அப்படிலாம் இல்லை, இப்ப பாரு எல்லாம் கிளியர் ஆயிரும். எப்படி இப்ப பாத்தீங்கன்னா ரோகன் டெஸ்ட் சேனல்ல நான் தான் ரோகன், நான் தான் இப்ப விளாக் பண்ண போறேன். அதாவது இப்போ வந்து வெளியே ரொம்ப கூலாக இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ ஹீட்டர் ஆன் பண்ணியிருக்கோம், கூலிங் சிஸ்டம் தான். இதை 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 காட்டுறா, இது வந்து நம்ம வந்து ஹீட்டரு, இப்போ ஹீட்டர் ஆன் பண்ணியாச்சு. ஆமாம், போர் வச்சதுனால இப்போதைக்கு மிஸ்டெல்லாம் கிளியர் ஆயிரும், கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட்டலாம். நண்பர்களே, டிக்டாக் நண்பர்களே, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, தம்பி தம்பி சாமி யாருக்குண்ணா பேப்பர் ஐடி செட்ட, பேப்பர் ஐடி செட்டப்பை நாரப்பை பேப்பர் ஐடி பேப்பர் ஐடி எங்க வச்சு, லெஃப்ட் லெஃப்ட் பாரு. ஐயோ ஐயோ, வேற லெவல் உண்மையிலே. சத்தியமா நான் இவ்வளவு எதிர்பார்க்கல, சத்தியமா. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து மேகமலைக்கு வந்தாச்சு. பாத்தீங்கன்னா மேல என்ன சொல்றதுங்க, வார்த்தையே வரல, இவ்வளவு சூப்பரா இருக்கு. இது எப்படி இந்த ஃபீலிங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும், இந்த ஃபீல் பண்ணீங்கன்னா அப்படியே அந்த பச்சை பசைன்னு வர வந்து அப்படியே அந்த பச்சை பசைன்னு வர அப்படியே பார்த்து அங்கே ஒரு ஃபால்ஸ் வேறு இருக்கு, அதை வந்து நம்ம போகணும். அந்த ஃபால்ஸ் வந்து வக்கீல் இறங்கி போவோம் காமிக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், வேற லெவல் வந்து இருக்கும். சரி, நம்ம வந்து நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து, ஆனால் கிளைமேட்டுக்கும் நம்ம வந்த டைமுக்கும் வேறு லெவலுங்க சார். என்ன மாதிரி ஒரு இதை நம்ம வந்து இதை வந்து 2 வருஷமாக பார்க்காம இருந்தோம் அப்படின்னு வந்து கஷ்டமா.
என்னடா ஆச்சு வருதா குட்டிதான் வருதா குட்டிதான் நிப்பாட்டிச்சா.